அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலனா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்ல நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்னு ஸோ அந்த லிங்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து ஜஸ்டே வந்து எடுத்திருக்கேன் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்க வந்து முயற்சி பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தாடியவே நம்ம எடுத்துக்கலாம் இந்தா அடைவில் இப்போ வந்து ஒரு ஸ்டாக் நம்ம பை பண்ணணும்னு சொல்லுங்கள் மார்க்கெட் ஆர்டரில் இப்போ பாருங்களேன் இப்போ இன்ஃபோசிஸ் பார்த்திங்கனா எழுநூற்றி முப்பத்தினாலு புள்ளி அஞ்சு இருக்குது நம்ம இப்போ ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணுற நேரத்தில் பார்த்துட்டிங்கனா நம்ம வந்து மார்க்கெட் ஆர்டரில் போடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எதிர்பார்ப்பு எழுநூற்றி முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டரில் போடும்பொழுது அந்த ஆர்டரில் அது வந்து விழுவாது சம்டைம்ஸ் பார்த்திங்கனா அதிகமான ஹை எழுநூற்றி முப்பத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயில் கூட அந்த ரேட் வந்து மார்க்கெட் ஆர்டரில் வந்து பையாகும் அல்லது எழுநூற்றி முப்பத்தெட்டு இந்த மாதிரி வந்து வேறேஸ் அமௌண்ட்டில் வந்து பையாகும் ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ எழுபத்தி அஞ்சு ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு போடும்போது ஆர்டர் போடும்போது அது எழுநூத்தி முப்பத்தாறு ரூபா போச்சுன்னா ஒரு ஆர்டருக்கு நமக்கு ஒரு ரூபா லாஸ் ஆகுது ஸோ இப்போ எழுபத்தி முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து ஒரு ரூபா வந்து நமக்கு லாஸ் ஆகும்போது ஒரு லாட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ ஒரு சில பார்த்தீங்கன்னா அஞ்சு லாட்டு ஆறு லாட்டு வாங்குவாங்க அப்போ வந்து அவங்க பை பண்ணும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க லாஸில் தான் வாங்குறாங்கன்னு அர்த்தம் ஸோ இதுதான் வந்து இந்த சிலிப்பேற்று ட்ரேடிங்கிறது இந்த மார்க்கெட் ஆர்டரில் நம்ம வந்து பை பண்ணும்பொழுது நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட் வந்து நம்ம இருக்கிற அமௌண்ட்டை வந்து போடுவோம் பட் ஆனால் அந்த அமௌண்ட்டில் வந்து அந்த ஆர்டர் விழுவாமல் இப்போ பை வந்து எழுநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாயில் பண்ணபொழுது அது எழுநூத்தி முப்பத்தாறு ரூபாயில் போய் பை பண்ணுச்சுனா நமக்கு வந்து எவ்வளோ பை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ரூபா லாஸில் தான் நம்ம வந்து பை பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா இதுதான் வந்து இந்த சிலிபேஜ் ட்ரேடிங்கிறது ஸோ இந்த சிலிப்பேஜ் ட்ரேடிங்லாம் வந்து இதை பற்றிலாம் கவலைப்படாமல் யார் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ் மட்டும் தான் அந்த சிலப்பேஜ் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அமௌண்ட் வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு பழைய அஞ்சு டு பத்து ட்ரேட் பண்ணணும் லாபம் வந்து கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் வந்து அந்த ஸ்கேல்பர் ஸ்கால்பிங் ட்ரேடர்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நார்மலாக ஒரு ட்ரேடர் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்சிமம் நீங்கள் வந்து என்னடா பண்ணிங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த இதனால் தான் இந்த ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இங்கே இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தா தெரியும் இப்போ லிமிட் ஆர்டர் இருக்குது பாருங்கள் அந்த லிமிட் ஆர்டர்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு ப்ரைஸ் போட்டுடலாம் இப்போ எழுநூற்றி முப்பத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் நமக்கு வேணும்னா நம்ம எழுநூற்றி ரெண்டு ரூபா ஃபிக்ஸடு பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பை ஆர்டரை கொடுத்துட்டோம்னு வச்சிங்களேன் இந்த அமௌண்ட் எப்போ எழுநூற்றி முப்பது ரூபா வரும்போதுதோ அப்போ தான் இந்த ஆர்டர் வந்து பை ஆகும் சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட் அதை கரெக்டாக வந்து பையில் விழுவோம் இதுவே நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் போட்டிங்கன்னா நீங்கள் எழுநூத்தி முப்பத்திரெண்டு ரூபா இருக்குதுன்னு போட்டிங்கன்னா அது எழுநூத்தி முப்பத்திரெண்டு இருக்காது அது எழுநூற்றி முப்பத்தி கூட வந்து பை ஆயிரும் இதுதான் வந்து ஸ்லிப்பேஜ் ட்ரேடிங்கிறது ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க இனிமேல் நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணாலும் சரி முடிஞ்சளவுக்கு லிமிட் ஆடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுவும் வந்து இப்போ இன்ட்ராடே கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிஎன்சி கேஷ் அண்ட் கேரி டெலிவரியில் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எழுநூற்றி முப்பத்தெண்டு ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணி நினைக்கும்பொழுது நீங்கள் மார்க்கெட் ஆர்டரில் போடும்போது ஒரு ரூபா நீ வந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ இன்ஃபோசிஸில் ஒரு பத்தாயிரம் ஸ்டாக் வாங்குறீங்கன்னா எழுநூத்தி முப்பத்திரண்டு ரூபாயில் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அந்த மார்க்கெட் ஆர்டர் எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் மூணு ரூபான்னு விழுந்துருச்சுன்னு வச்சிக்கலாம் நான் இப்போ பார்த்தா ரேட் இருக்கிற ரேட்டுக்கு அது விழுவாது எப்படி முன்னாடி பின்னாடி தான் மேக்ஸிமம் விழுவும் மேக்ஸிமம் அது நமக்கு லாஸாக தான் விழும் மேக்ஸிமம் எழுநூத்தி முப்பத்தாயிரம் ரூபா நம்ம கோட் பண்ணுறோம்னா பை ஆர்டரில் க்ளிக் பண்ணும்போது எழுபத்தி முப்பத்தி மூணு ரூபாய் ஏன்னா நம்ம பை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்க்ரீஸ் ஆகுது அது வேல்யூமு அதனால் வந்து அது அதிகமாக தான் போய் காட்டும் விழுகும் மார்க்கெட் ஆர்டரில் ஸோ அதனால தான் வந்து அளவுக்கு வந்து இந்த மார்க்கெட்டை வந்து இப்போ பத்தாயிரம் நம்ம பை பண்ணும்போது ஒரு ரூபா நமக்கு ஒரு ஸ்டாக்குக்கு விலை வந்து ஏறிச்சின்னா ஏறி நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு வாங்க முடியாதே பத்தாயிரம் லாஸில் தான் நம்ம வாங்குற மாதிரி கணக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் ஸ்டாக் ப்ரைஸுக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்கினா ஒரு ரூபா லாஸ் தானே ஆனால் இதே அந்த லிமிட் ஆடில் போடும்போது ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் என்ன நம்ம வந்து வேணுமோ அதை வந்து கோட் பண்ணிவிட்டு பை பண்ணோம்னா அது வந்து அந்த ஆர்டரில் வந்து விழுந்துடும் சரிங்களா ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஸ்லிப் எடுத்துகிட்டு என்னன்னு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து லிமிட் ஆர்டரில் வந்து ட்ரை பண்ணுங்க இன்றாடியாக இருந்தாலும் சரி டெலிவரியாக இருந்தாலும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன நியூஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி மறக்காமல் வாங்கின சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ